சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான ஈவெண்ட் தான் பப்ஜி மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்க பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சீசனோட ராயல் பாஸ் 240 யூசிக்கே பை பண்ணிட முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறவங்க முடியும் மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ குரூப் பர்ச்சேஸ் ப்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு பாப்பில் ஷோ ஆகலை அப்படின்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ரெக்கமெண்டடில் செக் பண்ணி பாருங்க, அங்கனக்குள்ள இருக்கும். இந்த பர்ச்சேஸ் ப்ரீக் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் போகுதா, ராயல் பாஸ் முன்னாடி வரைக்கும் போகுது. நீங்கள் வந்து நார்மல் ராயல் பாஸ் ஆர் எலைட் பிளஸ் M2 ஓடது. ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க, அதாவது முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான். இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க முதல்லே ஆர்பி வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது. இது ஆல்ரெடி வந்த ஈவெண்ட் கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கிலே ஜாயின் குரூப், கிரியேட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். போன தடவை நிறைய பேர் வந்து கிரியேட் குரூப் மட்டும் பண்ணதுனால ஜாயின் பண்றதுக்கு யாருமே இல்லை. அதனால அந்த தப்பை இன்னைக்கு பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, முதல்ல மச்சான் நான் குரூப் வந்து கிரியேட் பண்றேன், ஏன் குரூப்ல நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா அவன் சொல்லுவான், டேய் நான் ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணேன், ஆனால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுமா ஜாயின் பண்ணுமான்றதை முடிவு பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் தான் பண்ண போகிறேன். அடுத்த சீசனோட ராயல் பாஸ் விலை 360 யூசி. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரெடியூஸ் பண்ணுற வவுச்சர் இருக்கும் தெரியுங்களா, அந்த வவுச்சர்லாம் போட்டு 290 யூசிக்கு வந்து இந்த ராயல் பாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. அந்த 60 யூசியை குறைச்சோம் அப்படின்னா 300 யூசி தானடா நமக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 10 யூசியும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த வவுச்சர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்பி வவுச்சர் M2 ஆர்பி வவுச்சர் M1 கொடுத்தாங்களே அந்த வவுச்சரை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து 290 யூசி காட்டுது. அந்த வவுச்சரை நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா 350 யூசிக்கு தான் நீங்க பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும், 10 யூசி தான் ரிடூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நீங்க செக் பண்ணிக்கங்க அந்த வவுச்சரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்ட்டு. M1 ல கலெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா M2 பை பண்றப்ப 60 யூசி ரிடூஸ் பண்ணுவாங்களே, அந்த வவுச்சரை இந்த இடத்துல உங்களால கொடுக்க முடியும். அதனால ஒரு 10 யூசி ரிடூஸ் ஆகுது பிளஸ் 60னா, ஸோ 70 யூசி ரிடூஸ் பண்ணி 290 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த ராயல் பாஸ் அவங்க கொடுக்குறான், 360 யூசிக்கான ராயல் பாஸை. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு 290 யூசிக்கு வந்து நான் ஆர்பியை வந்து பை பண்ணிட்டேன் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்தே உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்விடேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் ரைட் சைடு குரூப் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு கோட் கிடைக்கும். அந்த கோடை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கோடை வந்து இந்த ஜாயின் குரூப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும். அந்த குதுக்குள்ளே போயிட்டு நீங்க கோட போட்டு ஜாயின் பண்ணனும் गाइस. ஓகே, இந்த ஈவென்ட்ல ரைட் சைடு கார்னர்ல ஒரு மெயில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். உங்களை யாராவது இன்வைட் பண்ணினா அந்த பாக்ஸ் குள்ள போய் செக் பண்ணி அது மூலமாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோட் போட்டு ஜாயின் பண்ணனும் அவசியம் இல்லை. அதனால நீங்க பர்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல போய்ட்டு மேலே செக் பண்ணுங்க. ஓகே, ஒரு குரூப்ல மொத்தம் 3 பேர் இருக்கணும். ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டாங்க, என்னைய சேர்த்து இன்னும் ஒருத்தர் மட்டும் ஜாயின் பண்ணனும். இந்த 3 பேருமே ஒண்ணா வந்துட்டாங்க அப்படினா மேலே இருக்க 20 யூசி பிளஸ் நமக்கு அடுத்த சீசனோட ஆர்பி பேக்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்க நார்மல் போட்டாலும் சரி எலைட் போட்டாலும் சரி அது வந்து உங்களோட விருப்பம். அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 30 யூசி எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஒரு நியூ சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும், அதாவது ராயல் பாஸ் போடாத பிளேயர் வந்து நீங்கள் புதுசாக போட வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 30 யூசி கிடைக்கும். மொத்தமாக 50 யூசி உங்களோட மெயில் பாக்ஸுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் உங்களால் 2 பேர், அதாவது ராயல் பாஸ் போட்ட 2 பேர் தான் ஜாயின் பண்ண வைக்க முடியுதுன்னா உங்களுக்கு 20 யூசி தான் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோடய யூசியை போய் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ மெயில் பாக்ஸில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து 30 யூசி கிடைக்காது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ராயல் பாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கிடைக்காது. இங்கே பார்த்தீங்களா 20 யூசி மட்டும் கிடச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ண 2 பிளேயருமே ராயல் பாஸ் போடாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 30 யூசி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 20 யூசி கிடச்சிருக்கு, இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் ப்ரோ, நாங்கள் 2 பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியல, எனக்கு எப்போ ப்ரோ அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண வைக்க முடியலை அப்படின்னா இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிறப்ப உங்களோட இன்வெர்ட்ரிக்குள்ளே அந்த பர்ச்சேஸ் பண்ண ஆர்பி வந்து கிடச்சிருங்க கைஸ். ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிட்டிங்கன்னா என்னைக்கு ஜாயின் பண்ண வைக்கிறீங்களோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு 20 யூசி
பிளஸ் உங்களுக்கு அந்த ஆர்பி பேட்ஜ் கொடுத்துருவாங்க. யூசி கேஷ் மட்டும்தான் மெயிலில் வரும். உங்களோட ஆர்பி நெக்ஸ்ட் சீசனுக்கான ஆர்பி வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னா இன்வெட்ரிக்குள்ளே டேரெக்டாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்த சீசனுக்கு பை பண்ணுறத முன்னாடியே பை பண்ணிங்கன்னா ஒரு 10 யூசி வந்து மைனஸ் ஆகும். ரெண்டு பேரை சேர்த்து விட்டிங்கன்னா 20 யூசி எக்ஸ்ட்ரா கொடுப்பான். அதுவே நீங்கள் ஜாயின் பண்ண விட்ட ரெண்டு பேருமே புதுசாக இருந்துச்சுன்னா 50 யூசியாக கிடைக்கும் கைஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஈவெண்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்றைக்கி 7:30 மேலே டிஸ்கார்டில் தான் இருப்பேன். ஸோ டிஸ்கார்டில் வந்து டேரெக்டாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டுக்கங்க. ஸோ அவ்வளோதான், நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா போன தடவை நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பப்ஜிக்கு மட்டும்தான் இப்போ இருக்குது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியாவுக்கு கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா சேம் ப்ராசஸாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியாவில் இந்த ஈவெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. ஸோ பப்ஜியில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பிஜிஎம்ஐக்கு வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ இருந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.